கர்த்தருக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமானதாய் மாறிக்கொண்டிருக்கிறது எல்லா சாபங்கள் சாப கட்டுகள் பாவப்பிடியிலிருந்து கத்துறங்களை விடுதலையாக்குகிறார் இன்றைக்கு நாம் கேட்கிற தெய்வ செய்தியினுடைய தலைப்பு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார் ஆகவே தான் நாம் ஜெபிக்கிறோம் தெய்வம் மட்டும் பதில் கொடுக்கலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வெறுமையாய் மாறிவிடும் அத்தனை ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து எத்தனை ஆசிர்வாதங்கள் ஐயோ ஆண்டவர் ஜபத்தை கேட்டு தந்த அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் பதில்கள் ஏராளம் ஏராளம் என் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறதை என் வாழ்க்கையில் தத்ரூபமாய் நான் அனுபவிக்கிறேன் ஜபித்த அடுத்த நிமிஷம் அற்புதங்கள் நடக்கிறது சில நேரத்தில் கால தாமதம் ஆனாலும் கட்டாயம் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் அனுபவிக்கிறேன் தேவ செய்தியை கேளுங்கள் உங்கள் விசுவாசம் பலப்படட்டும் உங்கள் சபத்திற்கு பதில் வரும் கூட பேச போகிற தேவ செய்தி நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிறவர் மீன் ஸோ அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்னும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கர்த்த நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிறார் ஆமேன் சொல்லுங்களேன் ஆமாம் நம்ம வந்து ஆராதிக்கிறோம் விண்ணப்பம் இல்லாத ஒரு சபக்கூட்டமே கிடையாது என்ன விண்ணப்பம் இல்லாத ஒரு ஆராதனையே கிடையாது விண்ணப்பம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய கூட்டமே கிடையாது எல்லாவற்றிலும் விண்ணப்பங்கள் நிறைந்திருக்கு ச ஒரு ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்துகிறோம் ஒரு ஆராதனை நடத்துகிறோனாலும் அங்கேயும் நம்ம மனசில் ஒரு விண்ணப்பம் பண்ணுறோம் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் அங்கே இறங்கி வரட்டும் அது என்னது அது விண்ணப்பம் தானே ஆண்டவரே நீங்கள் வந்து இந்த இடத்தை நிரப்புங்க ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே நீங்கள் உங்கள் கிருபையை தாங்க கிறிஸ்தவ ஆவிக்குரிய உலகத்தில் விண்ணப்பம் இல்லாமல் எதுவுமே இல்லை இன்னும் எவ்ரி திங் ப்ரேயர் எவ்ரி ப்ரேயர் எல்லாமே ஜபம் விண்ணப்பம் பரிந்து பேசுதல் கண்ணீரோடு தேவ சமூகத்தை தேடுவது இதை ஆண்டவர் சபையிலே உலகத்திலே ஆண்டவர் வைத்தார் இந்த விண்ணப்பத்தை பல விதங்களிலே தேவ பிள்ளைகள் ஏறெடுத்தார்கள் சிலர் கண்ணீரின் விண்ணப்பத்தை ஏறெடுத்தாங்க சிலர் என்ன செய்தாங்க தங்களுடைய சரீரத்தை வருத்தி உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்தாங்க சிலர் என்ன செய்தாங்க ஆண்டவருக்கு கொடுத்து அண்ணாளை போல ஆண்டவரே என் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் செய்தீங்கன்னா இதை உங்களுக்கு தரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணாங்க சிலர் உபவாசம் பண்ணி பண்ணாங்க சிலர் ஒரு நாள் உபவாசம் பண்ணாங்க சிலர் மூணு நாள் பண்ணாங்க சிலர் ஏழு நாள் பண்ணாங்க சிலர் நாற்பது நாள் எண்பது நாள் என்று பண்ணார்கள் ஆமே அவர்கள் அவர்களுடைய தாகம் பிரச்சனை வாஞ்சை அதை வைத்து இந்த விண்ணப்பத்தினுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகுது சிலர் சொல்கிறாங்க என் ஜபம் கேட்கப்படலை சிலர் சொல்கிறாங்க என் ஜாபம் கேட்கப்படுது என்ன சிலர் சொல்கிறாங்க எனக்கு பதிலே வரலை சிலர் சொல்கிறாங்க எனக்கு நிறைய பதில் வந்திருக்கு ஆமீன் ஸோ ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாருக்கும் பதில் அளிக்கிறார் ஆமீன் விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன் ஆமீன் சொல்லுங்களேன் நம்ம எல்லாருடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் அளிப்பார் ஒருவேளை இன்னைக்கு சிலருக்கு பதில் வரும் சிலருக்கு ஒரு சில மாதத்தில் வரும் சிலருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கூட வரும் அது அவரவருடைய அழைப்பு அவரவருடைய விண்ணப்பம் சரியா இப்போது சில விண்ணப்பங்களெல்லாம் பல வருஷங்கள் பண்ணணும் சில விண்ணப்பங்கள் ஒரு சில நாட்கள்லேயே முடிஞ்சிடும் என்ன சிலருக்கு சில சில வருஷத்துலேயே சில விண்ணப்பம் முடிஞ்சிடும் சிலர் வந்து ஜெவம் பண்ணுறாங்க ஆண்டவரே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம் அந்த வேலை கிடச்சோன்னு அந்த ஜபம் நின்று போகுது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சிது அடுத்து என்ன செய்கிறோம் ஒரு நல்ல ஒரு உயர்வுக்காக ஜெபிக்கிறோம் ஸோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விண்ணப்பங்களை ரொம்ப பிளான் பண்ணி விண்ணப்பம் பண்ணணும் ப்ரைஸலும் ஸோ உங்களுடைய விண்ணப்பம் வந்து ரொம்ப ஞானமான விண்ணப்பமாக இருக்கணும் சில ஆண்டவரை அடுத்த ஐந்து வருஷத்தில் இல்லாட்ட அடுத்த பத்து வருஷத்தில் இல்லைன்னா நமக்கு ஒரு ஐம்பது அறுபது வயது வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னுலாம் கூட இப்போ நம்ம ஜபம் பண்ணோம்னா ஆண்டவர் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அலை லூயா ஸோ விண்ணப்பங்கள் வந்து ரொம்ப பண்ணிட்டே இருக்கணும் ஆண்டோடைய சமூகத்தில் உங்கள் குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும் அந்த பிள்ளைகள் ஒரு ஐந்து வயதாக இருக்கும் பொழுது கூட ஆண்டவரே என் பிள்ளை வாலிப வயதில் உமக்கு பிரியமான பிள்ளையாகவே இருக்கணும் அப்படி ஜெபிக்கிறது நல்லது தானே ப்ரைஸ் அலோன் என் பிள்ளை ஆண்டவரே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் குழந்தை கையில் வச்சுருப்பீங்க அதனால் அந்த பிள்ளைக்காக பெரிய செபத்தை நம்ம ஏறெடுக்கலாம் அலை லூயா ஸோ அப்போ விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது நம்முடைய ஆண்ட பதில் அளிக்கிறார் நம்ம என்ன மாதிரி தேவன் விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிறார் என்பதை சில வசனங்களை கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் வசனம் மற்றும் பதினைந்து சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று வசனம் பதினான்கு மற்றும் பதினைந்து அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை நான் என்ன செய்வேன் சொல்கிறாரு விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் ஆமேன் சொல்லுங்களேன் அலேலூயா அவன் என்னிடத்தில் வாஞ்சையா ஸோ ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாஞ்சையை பார்க்கிறார் ஆமேன் ஒரு மனிதனுடைய வாஞ்சை நம்முடைய சபம் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அந்த சபத்தை மட்டும் ஆண்டவர் எடுக்கலை அந்த சபத்தை மட்டும் ஆண்டவர் எடுக்கல அந்த செபத்தை பண்ணுகிற மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் நிதானித்து பார்க்கிறார் ஆமீன் என்னுடைய என்னிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுறாங்களே ரெண்டு பேர் ஆண்டோடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணாங்க ஒருத்தன் சொன்ன ஆண்டவரே நான் தசம் வாங்க கொடுக்குறேன் அந்த பாவியான மனுஷனை போல நான் அந்த ஆயக்காரன் ஆண்டவரே பாவியாகி மேலே என்ன செய்யும் கிருபையாயிரும் அப்ப ஆண்டு ரெண்டு பேரையும் எடை போட்டு சொல்றாரு ஒருத்தன் நீதிமான் இன்னொருத்தன் நீதிமான் மீன் அப்ப ஆண்டர் சொல்றாரு என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் ஆமேன் சொல்லுங்களேன் ஸோ யாரெல்லாம் தேவன் மேல் வாஞ்சையாயிரு இருக்கிறார்களோ அவர்களை தேவன் நிச்சயமாய் ಬಿடுவிப்பார் சோ இன்னைக்கு நம்முடைய வாஞ்சையை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எத்தனை பேர் காலை வாஞ்சையாய் எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டோருடைய பாடலை பாடி இன்னைக்கு டைம் இருக்காது அட்லீஸ்ட் least அவசரத்துல ஒரு ரெண்டு அதிகாரத்தையாவது வாசித்து வாஞ்சையா வந்தீங்களா தூங்கும் பொழுது সানডে போச்சுடா கட்டாயம் போணுமா போலனா போன் வந்துருமே சரியா நம்ம எப்படி வந்தோம் இப்போ நல்லா சிரிச்சுட்டு தான் இருக்கிறீங்க எத்தனை பேர் என்னென்ன என்னென்ன மனசில் கஷ்டப்பட்டு வந்தோம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இந்த ஜோக்கு ஒரு அம்மா போய் கதவை தட்டுறாங்க பையனை கதவை தட்டுறாங்க ஏய் டைம் ஆகிடுச்சு சண்டே வா சர்ச்சுக்கு வா சர்ச்சிக்கு வா அவன் சொல்கிறான் நான் சர்ச்சுக்கெல்லாம் நான் வரல ஏய் நீ சர்ச்சுக்கு வரணும் அப்போ அவர் சொல்கிறார் உள்ளே இருந்து எனக்கு நான் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது எனக்கு சர்ச்சு பிடிக்கலை சர்ச்சில் இருக்கிற ஆட்கள் பிடிக்கலை சர்ச்சில் இருக்கிற அந்த டீக்கன்ஸை பிடிக்கலை எனக்கு சர்ச்சு பிடிக்கல நான் வரமாட்டேன் அப்படின்னாராம் அந்த அம்மா வெளியிலேருந்து கதவை தட்டி சொல்லித்தான் நீ சர்ச்சை பிடிக்காத ரீசன்லாம் ஓகே நீ எதுக்கு சர்ச்சுக்கு வரணும் நான் ஒரு ரெண்டு மூணு ரீசன் சொல்கிறேன் சரியா நீ சர்ச்சு பாஸ்டர் அதனால நீ சர்ச்சுக்கு வரணும் ஹலோ நீ யார் பண்ணின்னு சர்ச்சு பாஸ்டர் உனக்கு ஆகுது நாற்பது ஐம்பது நீ அதனால் சர்ச்சுக்கு வந்தாகணும் அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு டீக்கனை பிடிக்கல அந்த விசுவாசி பிடிக்கல இந்த விசுவாச பிடிக்கலை நீங்கள் யாராவது யாரையோ யாரையோ பிடிக்கலன்னு சர்ச்சுக்கு வராமல் இருந்திருக்கீங்களா கஷ்டப்பட்டு வந்தீங்களா ப்ரைஸ் அலோன் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் நாம் சொல்ல ஆண்டவரே நான் உங்கள் இடத்துல வாஞ்சையாய் வந்திருக்கிறப்பா கருத்தை ஒழுத்து சொல்லுங்களேன் ஐயா அலே லூய்யா நாங்கள் உங்கள் இடத்துல வாஞ்சையாய் வந்திருக்குறேன் ஆமாம் இன்னும் சில அற்புதங்கள் நடக்கலை ஆனாலும் வாஞ்சையாய் வந்திருக்கிறேன் ஆமாம் இன்னும் சில குறைகள் இருக்குது வாழ்க்கையில் இருக்கா இல்லையா அது நிறைய இருக்குது ஆனாலும் நான் வாஞ்சையாய் வருகிறேன் நாமே நலே லூயா என்னையா வாழ்க்கையில் கண்ணீர் தான் இன்னும் என் வாழ்க்கையில பிரச்சனை தான் இன்னும் என் வாழ்க்கையில போராட்டம் தான் ஆனாலும் நான் என் தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறேன் அலேலூயா இந்த கிங் ஆஃப் குளோரி சேனங்கள் அப்படி இருக்கணும் ஆண்டொரு இடத்துல வாஞ்சையா இருக்கணும் ஏன் வாஞ்சையா இருக்கணும் அப்பொழுது ஆண்ட அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நாமத்தை நாம் அறிந்திருக்கணும் பிரதர் ராமேன் கர்த்தருடைய நாமம் நம்மளை கைவிடவே விடாது லூயா கர்த்தர் கைவிட மாட்டார் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இப்படி சொன்ன கை விட்டுடுவாரு சத்தமா சொல்லுங்க லூயா கர்த்தருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் சில அறிவாளிகள் கேட்பாங்க ஏன் எனக்கு ஆபத்து வருது ஆண்டவரே சொல்றார் ஆபத்துல தான் நான் அவனுக்கு உதவி செய்வேன் மீன் எனக்கு ஏன் பிரதர் நான் தான் சர்ச்சைக்கு வந்துட்டே இருக்கிறேன்னு எனக்கு ஏன் கஷ்டம் வரும் வரும் அந்த கஷ்டத்துல இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்துவார் இன்னும் உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவருக்குள்ள பில்ட் பண்ணுவார் ஐ மீன் இன்னும் உன்னுடைய குறைகளை மாற்றுவார் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம இயேசுவை போல மாற்று நமக்கு தைரியத்தை கொடுக்க நமக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய ஞானத்தை கொடுக்க ஆண்டவர் நமக்கு அப்படி உதவி செய்கிறார் ஸோ ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் மத்திய ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் முதலாவது எதை தேடணும் அவருடைய முதலாவது எதை தேடணும் பணத்தை தேடக்கூடாது ஹலோ டாலரை தேடக்கூடாது முதல்ல பிரைஸ் எல்லாம் எதை தேடணும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் சர்ச்சுக்கு வரும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காங்களான்னு தேடக்கூடாது எதை தேடணும் தேவ பிரசனத்தை தேடணும் ஹலோ இருக்கீங்களா அக்கா வந்துட்டீங்களா அவங்க வராங்களோ இல்லையோ தேவ பிரசன்னத்தை தேடணும் ப்ரை சொல்லு முதலாவது எதை தேடணும் தேவனுடைய ராட்சியத்தை தேடணும் தேவனுடைய ராட்சியம் என்றால் உன்னை ஆண்டவர் டோட்டலாக ஆளுகை செய்யணும் உன்னுடைய டாப் டு பாட்டம் உன் சிந்தை உன் எண்ணம் உன் இருதயம் உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய ஆசைகளை ஆண்டவர் ஆளுகை செய்யணும் முதலாவது தேவனுடைய ராட்சியத்தினுடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் எதெல்லாம் உங்களுக்கு தேவை அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் ஆமீன் ஆமீன் சொல்லுங்களேன் அலே லூயா தேவனை தேடுவோம் ஆண்டு சொல்லர் என்னை தேடுனா உன் விண்ணப்பத்துக்கள்லாம் நான் பதில் தருவேன் என்னை தேடு அதிகாலையில் தேடு ஆராதனையில் தேடு சூழ்நிலைகள் மத்தியில தேடு மைண்ட்ல எப்பவுமே ஆண்டரோடு கூட கனெக்ட் ஆகும் கிறிஸ்துவின் சிந்தை என்னை தேடு ஒரு பிரச்சனை வந்தவுடனே முதல்ல என்னை தேடு ஒரு நல்ல செய்தி வந்தாலும் கிட்ட சொல்லு ஆண்டவரே இந்த அற்புதம் எனக்கு நடந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லி முதல்ல எனக்கு சொல்லு பாருங்க நீங்க இந்த சில நேரத்தில் இந்த டென்னிஸ் அந்த காலத்துல டென்னிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் விளையாடுவானுங்க அதில் அவனுங்க விளையாண்டு கடைசி அந்த வின்னிங் ஷாட் அடிப்பானுங்க பாருங்க அடித்த உடனே பெரும்பாலான அந்த டென்னிஸ் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த கிறிஸ்டின் ஆடில் தானே வர்றானுங்க அப்படியே முட்டி போட்டு வானத்தை நோக்கி பார்ப்பானுங்க அவன் நெஜமாக பார்க்கறானா ஸ்டெயிலுக்கு பார்க்குறானா தெரியாது ஆனால் ஃபஸ்ட் அவன் அதை செய்வான் என்ன அதுக்கப்புறம் தான் குதிப்பான் ஓடுவான் எல்லாம் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் முதல்ல ஆண்டவரை தேடுங்க லூயா வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் சரி என்ன போராட்டம் வந்தாலும் சரி இயேசுவே இந்த போராட்டம் வந்துடுச்சப்பா நீங்க பார்த்துக்கோங்க அவர் பார்த்து கொள்வார் ஆண்டரே தெரியல திடீர்னு கூப்பிட்டு என்னை கண்ட மாதிரி பேசுறான் ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க அவன் அவன் அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை அவன் அளவுக்கு எனக்கு வேலை தெரியல அவன் அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை ஆண்டவரை ஆனால் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க ஆண்டர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே நிச்சயமாய் உதவி செய்வார் அப்படி நிறைய இடத்துல என்னுடைய லைஃப்பில் நான் நடந்திருக்கு சில இந்த அமெரிக்கன்ஸ் கூடலாம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது முதல்ல அவன் வார்த்தையே புரியாது அவன் வா அவன் வாயில் நாலு கொலக்கட்டியை போட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறான் வாட்ஸ் 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 வாங்க நமக்கு சரியா நமக்கு எங்கே புரியுது நாம் பார்த்ததெல்லாம் நம்ம நாம் ஏதோ நம்ம நம்ம இந்தியாவில் அவ்வளோ அதிகமாக இங்கிலீஷும் பேசலை போகிற இடத்துலலாம் தமிழ் பேசணும் இன்னும் படித்தோம் இங்கிலீஷ் பேசலை பேச வாய்ப்பு கிடைக்கல நம்ம டீச்சரே இங்கிலீஷ் பேசலை நாம என்ன செய்ய நாம ப நம்ம போய் பேச படித்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அந்த அம்மாவுக்கு யாராவது இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் ஹெட் மாஸ்டர்கிட்ட ஓட அந்த அம்மா சார் ஏதோ லெட்ரு வந்திருக்குன்னு சொல்லி அந்த அந்த காலத்தில் நாங்கள் படித்தோம் நீங்களாம் இந்த காலத்தில் நல்லா இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்துருக்கலாம்னு ஸோ அப்போ அவனுக்கு புரியாது ஆண்டவரே இவன் என்ன ஆண்டவர் இப்படி டார்ச்சர் பண்ணுறான்னா திடீர்னு மேலே இருக்கிறான் அவனை டார்ச்சர் பண்ணி அனுப்பிடுவான் மனுஷனை சந்திக்கிற ஞானம் நமக்கு இல்ல தேவனை தேடுங்க சில இடத்துல தேவனை தேடுங்க ஆண்டு சொல்றாரு முதலாவது தேவனுடைய தேவனை முதலாவது தேடு இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே நான் உண்மை தேடுவேன் சத்தமா சொல்லமா அப்பதான் பக்கத்துல குறி எழுந்திருப்பார் அதுக்குதான் பிரைஸ் சரி கர்த்தர் நல்லவர் சங்கீதம் முப்பத்தி ஒன்று வசனம் பத்தொன்பது வசனம் சொல்லுகிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி இருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனை நம்புகிறவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆமீன் ஆமீன் சொல்லுங்களேன் இப்போ தேவனை நம்புகிறோம் ஒரு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த கம்பெனியில் ஆண்டவர் தன்னை நம்புகிறவர்களுக்கு தன்னை தேடுகிறவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார் அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் தான் செபிக்கணும் இந்த ஆசீர்வாதம் அந்தந்த இடத்துல தேவன் மறைச்சு வச்சிருக்கிறார் இப்போ இந்த ஆலயத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் மறைந்துருக்கு அவரை நம்புகிறவர்கள் அவரை தேடுகிறவர்கள் அதை செவம் பண்ணால் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து கொள்ளலாம் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கணும் ஆண்டவரே நான் உமக்கு பயந்தவர்கள் உமக்கு முன்பாக மனுப்புத்திர்க்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது நம்மை சுற்றி நன்மைகள் இருக்கு அதை விண்ணப்பம் பண்ண தான் கண்டுபிடிக்க முடியும் பிரைஸலோன் நம்மை சுற்றி நன்மைகள் இருக்கு நம்மை சுற்றி ஆசீர்வாதங்கள் இருக்குது நாம் என்ன சொல்கிறோம் நம்மளை சுற்றி வெறும் சாபந்தான் இருக்குது நான் எங்கே போனாலும் சாபம் ஆமா அங்கே சாபம் இருக்கும் அந்த சாபம் இருக்கிற இடத்துல உன்னை சுற்றி நன்மை இருக்கு அந்த நன்மையை விண்ணப்பம் பண்ணி கண்ணீரோடு தேடும்பொழுது அந்த நன்மையை நம்ம நம்ம பெற்றுக்கொள்வோம் எல்லாரும் போனாங்க கோலியாத்தை பார்த்தாங்க பயந்து உக்காந்துட்டு இருக்கிறாங்க நாற்பது நாள் ஆனால் அந்த இடத்துல தேவனுக்கு பயந்த தாவிது போகிறான் அந்த கோலியாத்தின் பக்கத்திலேயே ஒரு பெரிய நன்மை இருந்தது யாரும் கண்டுபிடிக்கலை என்ன அதை அந்த தேவ மனுஷன் தாவியதுக்கு காண்டவர் காண்பிக்கிறார் அந்த கோலியாத்தை பாருங்க இஸ்ரோவேல்ல ஒரே ஃபேமஸ் ஆயிட்டான் ஒரே நாளில் ஆயிட்டான் நன்மை இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சிறைச்சாலையில யோசேப்புக்கு ஒரு நன்மை இருந்தது சிறைச்சாலையில யோசேப்புக்கு ஒரு நன்மை இருந்தது அவன் அங்கு போகிறான் தேவனுக்கு பயந்தவன் கர்த்தரை நம்பினவன் அந்த சிறைச்சாலையில யோசேப்பு ஜெபிக்கிறான் சிறைச்சாலையில் ஆண்டவர் நன்மையை கொண்டு வரார் நீங்கள் இருக்கிற இடத்துல நன்மை இருக்கு நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும் அலே லூயா சில நிறைய பேர் நம்ம ஓடுறோம் எங்கேயோ நன்மையை தேடி ஓடுறோம் நம்ம எங்கேயோ நன்மையை தேடி ஓட வேண்டாம் நம்ம இருக்கிற இடத்துல தேவ நன்மையை வைத்திருக்கிறா அலே லூயா நீ இருக்கிற வீட்டில் ஐயோ பாழான ஒரு குடும்பத்தில் வந்து சேர்ந்துட்டோமேன்னு சொல்லி ரூத் அங்கல் ஆய்கலை அந்த வீட்டிலேயே ஒரு நன்மை இருந்தது அமேன் அந்த வீட்டிலேயே அந்த நகோமியின் மூலமாகவே ஒரு ஆசீர்வாதமான போவாஸ் இருந்தான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வாதம் இருந்தது ஆகவே ஆண்டவர் உங்களை சுற்றி உங்கள் பக்கத்திலே நன்மையை வச்சிருப்பார் நம்ம செபிக்கணும் கண்ணீரோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரை நம்பணும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவர் மேல வாஞ்சையா இருக்கணும் உன் பக்கத்தில் இருக்கிற நன்மையை தேவன் காண்பிப்பார் என்னை சுற்றி ஏராளமான நன்மை இருக்கு அந்த நன்மை நான் எப்படி பெறணும் என்னுடைய கண்ணீர் என்னுடைய ஜபம் என்னுடைய உண்மை என்னுடைய தாழ்மை என்னுடைய தாகம் என்னுடைய அர்ப்பணிப்பு உன்னை சுற்றி நன்மை இருக்கு பிரைஸ் உங்களை சுற்றி நன்மை இருக்கு ஐயோ என்னை சுற்றி 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 நினைக்காதீங்க நம்மை தேவன் தேவன் நன்மையை நன்மையை வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை நாம் அதை கண்டுபிடிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் நாம ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயோ ஓட வேண்டியதில்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அலே லூயா அலே லூயா சத்தம் ஒரு அலேலுயா செல்லுங்களே அலேலூயா தேவன் நமக்கு நன்மை வைத்திருக்கிறார் விண்ணப்பம் பண்ணுங்க நன்மை வரும் இந்த வருஷத்தின் கடைசியில் நான் இருக்கிறீங்க எப்பொழுதுமே சொன்னார் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி என் ஜனங்களை அழைச்சிட்டு வராது அவங்களை வெண்ணியமனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் சுகமாய் தங்கி இருப்பான் என்ன கர்த்தர் அவனை என்ன செய்வார் எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பார் ஆமா ஓடி வரணும் விண்ணப்பம் பண்ணணும் அதுக்குதானே இந்த புதன்கிழமை சரி வர வருஷம் முழுசும் வர முடியல இந்த வருஷத்தின் கடைசியில் வந்து ஆண்டவரே என்னை ஆசிர்வதி சொல்லி ஜபிக்கலாம்ல பிரைஸ் ஸோ நான் ஏன் எதுக்கு சொல்ல வரு நம்மை சுற்றி ஆசீர்வாதங்கள் இருக்கு பிரதர் நாம தான் அதை கண்டு தோண்டி எடுக்கணும் தோண்டி எடுக்கணும் நாம தான் தோண்டி எடுக்கணும் நாம தான் அதை கண்டுபிடிக்கணும் சங்கீதம் நூற்றி ஏழு வசனம் எட்டு மற்றும் ஒன்பது தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் அவருடைய கிருபை நிமித்தமும் அனுப்புத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக தவனமுள்ள ஆத்மா பசியுள்ள ஆத்துமா ஆண்டவர் தன் பசியா ஜனங்க இருந்தா ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிர்ஷயங்களும் ஆண்டவர் செய்வராமே தேவன் மேல பசியை நாம தான் உருவாக்கி கொள்ளணும் என்ன சினிமா ஸ்டார் மேல ஆசை வரும் ஜனங்களுக்கு அவன் டான்ஸ் ஆடுவான் அவன் சண்டை போடுவான் இப்படின்னா பத்து பேர் அங்கே போய் விழுவாங்க இப்படின்னா அஞ்சு பேர் அங்கே போய் விழுவாங்க ஏசு சாமி நம்ம அப்படியே வந்து போட பண்ணிட்டுருப்பார் இல்லை என்ன ஈவன் சில மற்ற தெய்வங்களை குறிச்செல்லாம் நிறைய அந்த தெய்வங்கள் சண்டை போடுற மாதிரியெல்லாம் காட்சி வரும் என்ன அப்படி இப்படி இப்படி இப்படின்னுவாங்க நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை நம்முடைய ஆண்டவர் அழகும் சௌந்தரியமும் அன்பும் பரிசுத்தமும் உள்ளவர் ஆமே அதை நேச்சுரலாக மனுஷங்களால் ஏசாமியை நேசிக்க முடியாது நேச்சுரலாக அவரை கிட்ட போக 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 தான் அந்த தெய்வீக அன்பு அந்த தெய்வீக பிரசன்னம் அந்த பரிசுத்தம் அந்த தேவ கிருபை இன்றைக்கி ஜனங்கள் யாரை நேசிப்பாங்க பிரபலமாக ஏதாவது செய்யணும் அவர் வார்த்தை அவருடைய அன்பு அவர் கிட்ட போக போக தான் அவருடைய மகிமை தெரியும் அவரை அவரை அடையணும் அப்படின்னா ஆத்மாவில் ஒரு தாகம் இருக்கணும் ஒரு ஆழமான ஒரு தாகம் தாகம் அது ஆண்டர் சொன்னார் ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவினுடைய பாதத்தில் வந்து முத்தம் செய்யும் பொழுது அவங்க சொல்கிறாங்க ரொம்ப பாவியானவளாச்சு அப்போ ஆண்டு சொல்கிறாரு ரெண்டு பேர் ஒரு மனுஷங்கிட்ட கடன் பட்டாங்க ஒருத்தன் கொஞ்சம் இன்னொருத்தன் ரொம்ப பல ஆயிரங்கள் ரெண்டு பேருக்குமே அவன் மன்னிச்சிட்டான் அப்போ யார் அந்த மனுஷன் மேலே அதிக அன்பாக இருப்பாங்கன்னா யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேடு கட்டு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவை கண்டு கொள்கிறாங்க பாருங்க அவங்க ஆண்டோர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க சிலது பாவமும் செய்யாது அநியாயமும் செய்யாது அப்படியே நழுவி 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 போகும் இது பரலோகத்தில் கூட போய் விழாது நழுவி போய் இந்த பாதாளத்தில் போய் விழுந்துடும் சரியா சரியா சில சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா என்ன ஒன்று பாவம் செய்கிறியா நல்ல பாவம் செய் அழிஞ்சு போகிற மாதிரி செய் ஆண்டோடனை கொண்டு வந்து ஒரு மாற்றம் வந்தால் பரிபூர்ண மாற்றம் இந்த ஆற்றுல ஒரு காலு சேத்தில் ஒருக்காளு உடனே பாஸ்டரை பார்த்தோன்னே ஆ பாஸ்டர் ப்ரைஸ் சொல்லலாம் அங்கே திருடனை பார்த்தோன்னே ஹாய் திருடா திருடா இல்லை இல்லை இயேசுவை மிக ஆழமாய் தேடணும் நாம தான் ஆண்டோர் மேலே தாகத்தையும் பசியையும் உருவாக்கி கொள்ளணும் ஆமே அவருடைய அன்பினாலே நம்ம ஈர்க்கப்படணும் இயேசுவை எதற்காக நீ நேசிக்கிறாய் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க எனக்கு வேலை கொடுத்தாரு பிரதர் அப்புறமா வேலை போயிடுச்சு பிரதர் இப்போது நான் இயேசுவை நம்பலாமா வேண்டாமான்னு யோசித்துட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படியா சொல்லுங்க பிஆர் கொடுத்துருவாங்க ச கிங் ஆஃப் க்ளோரிக்கு வந்தால் பிஆர் கிடைக்குதாமே நாங்கள் நான் அங்கேண்ணா போட்டு வச்சுருக்குறோம் ஹலோ ஆண்டவரை ஆழமாய் நேசிக்கணும் தவனம் உள்ள ஆத்மாவை கத்தர் எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேல உண்மையாய் தாக இருக்கு அந்த தாகம் இருந்தால் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணியிருப்பியே ஆமின் சொன்ன தாகம்னு அர்த்தம் இல்லை காலையில் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணியிருப்பியே இல்லாட்ட நைட்டு ஜவம் பண்ணியிருப்பியே இல்லாட்ட மனசில் ஆண்டவரை துதிச்சிட்டே இருந்திருப்பியே ஆண்டரோடு கூட பேசியிருப்பேயே ஆண்டு சொல்றாரு ஏன் மேல ஒரு ஆத்மா தாகமும் தவனுமா இருந்தால் அந்த ஆத்மாவுக்கு அற்புதங்கள் நிச்சயம் அலேலூயா அற்புதங்கள் நிச்சயம் உயர்வு நிச்சயம் ஆசீர்வாதம் நிச்சயம் மகிமை நிச்சயம் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவன் மேல் தாகமும் தவனமு இருக்கணும் அப்படி உன் விண்ணப்பம் கேட்கப்படும் நம்ம சற்றில ஏனோ தானுன்னு இருக்கக்கூடாது சாகர நிலைமையிலும் இயேசுவே நான் நம்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு செத்துடணும் ஒரே 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 கர்த்தருக்காக வாழ்வேன் கர்த்தருக்காக ஜிப்பேன் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உங்க செபத்துல நீங்க எதை கேட்கணும் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடி எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் சொல்லுங்க ஞானமுள்ள இருதயம் சொல்லுங்களா ஏராளமான இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் ஒரு தேவ பிள்ளை ஞானமுள்ள இருதயத்தை கேட்கணும் சொல்லுங்க ஞானமுள்ள ஒரு இருதயம் இந்த ஞானமுள்ள ஒரு இருதயம் தெய்வ பயம் தேவ ஞானம் இது ரெண்டும் கலந்திருக்கணும் சிலர் இந்த உலகத்தில் ரொம்ப ஞானமுள்ள ஆட்களை நம்ம பார்க்கிறோம் எந்த இடத்துல ஞானம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தெய்வ பயம் இருக்காது பொதுவாக பொதுவாக ரொம்ப ஞானம் இருக்கிற இடத்துல ரொம்ப அறிவாளிகள் நம் நம்மளை ரொம்ப ஏளனமாய் பேசுவாங்க அவங்களுடைய ஒரு மனுஷனுடைய ஞானம் தெய்வம் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறாரோ அந்த அளவுக்கு மனுஷனுடைய ஞானம் இந்த உலகத்தில் கிரியை செய்யும் அதனால்தான் நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது அவனுடைய வார்த்தை தேவ வாக்கை போல இருந்தது அப்படின்னு சொல்லி அநியாயக்காரர்களுடைய பெயர்களை வேதம் சொல்லுகிறது அகிதோ வார்த்தை தேவ வார்த்தையை போல் இருந்தது ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவன் ஒரு மனுஷனுக்கு ஞானம் அதிகமா இருந்தால் அவன் இந்த பூமியில தேவனை போல ஆட்சி செய்வான் தேவனை போல ஆட்சி செய்வான் அதனால்தான் நீங்கள் பாருங்கள் அரசியலில் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய கலெக்டர்ஸ் எல்லாம் யாரு ரொம்ப ஞானம் உள்ளவர்கள் ரொம்ப ரொம்ப ஞானம் உள்ள பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் ரொம்ப ரொம்ப ஞானம் உள்ளவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அன்றைக்கி உலகத்தை ஆள்ற ஆட்கள் சில ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் போட்டுகிட்டு இருந்த ஆட்கள் என்ன சாதாரணமான கடையை வைத்திருந்த ஆட்கள் ரொம்ப உள்ளவர்கள் பயங்கர ஞானம் உள்ளவர்கள் ஆனால் எந்த இடத்துல ஞானம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தெய்வ பயம் இல்லாமல் போயிடும் அதுதான் சாலமோனுக்கு ஞானம் ரொம்ப அதிகமாகி தெய்வ பயம் இல்லாமல் போயிட்டான் ஸோ நீங்கள் தேவ சமூகத்தில் ஞானத்தையும் கேட்கணும் தெய்வ பயத்தையும் கேட்கணும் ஆமீன் ஆண்டவரே எனக்கு உள்ளத்தில் ஒரு தெய்வ நடுக்கம் மனதில் ஒரு தெய் ஒரு ஒரு தெய்வ பயம் ஒரு நடுக்கம் நான் பார்த்துட்டேன் எந்த இடத்துல ஞானம் அதிகமாய் வேலை செய்து எந்த இடத்துல திறமை அதிகமாய் வேலை செய்து எந்த இடத்துல மனுஷங்களுக்கு வந்து நல்ல அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ் மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தெய்வ தெய்வத்தை நம்ப மாட்டாங்க தேவனை விட்டு விலகி போவாங்க அவங்களுடைய முடிவு கடைசி நாட்களில் ரொம்ப அழிந்து போகிற ஒரு அழிவுக்குள்ளாய் போவாங்க இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தில் கேட்கணும் எனக்கு நமக்கு ஞானம் வேணும் தெய்வீக ஞானம் வேணும் நம்முடைய நம்முடைய திருச்சபையில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி எழுப்புதல் திருச்சபையில் இல்லை அந்த நாட்களில் இருந்த பரிசுத்த வான்கள் பரிசுத்த வாட்டிகள்லாம் என்ன செய்துட்டாங்க சபை வந்து ஏதோ பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணும் ஏதோ ஈ ராத்திரியிலே இயேசு அந்த மலையாளத்தில் சொல்லுவாங்க அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் ஈ ராத்திரியிலே இயேசு வந் வருங் வருங்காகில் ஆகில் கரெக்டாக அப்படியா வருங்காக மலையாளம் யாருக்கா தெரியுமா தப்பாம்மா நான் சொன்னது மலையாளம் தெரியாதா இங்கே மலையாளம் யாருக்கு தெரியாமல் இருக்குது சரி அது ஒரு வகையில் நல்லது தான் ப்ரைஸ் நீ எவ்வளோ போகும் எவடை போகும் எவடை போகும்னு சொல்லியே நம்மளை ஒன்றெல்லாம் ஆக்கிட்டாங்க அன்னைக்கே அன்னைக்கே தேவ பிள்ளைகள் நம்ம படிக்கணும் நல்ல ஞானம் பெறணும் நல்ல ப பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தா இன்னைக்கு எங்கேயோ இருந்திருப்பாங்க தேவ பிள்ளைகள் அந்த அத்தனை ஊழியக்காரங்களில் ஒரு டிஜே தான் மேலே இருந்தார் மற்றவங்களும் அந்த மாதிரி இல்லையே என்ன எத்தனை ஊழியக்காரங்களை ஒரு டிஜிஎஸ் மற்றபடி எல்லாமே படிக்காதது கொள்ளாதது பைபிள் காலேஜில் ரெண்டு வருஷம் ஏதோ ஏதோ படிச்சுட்டு எட்டாவது படிச்சா அது ஒரு ஜிப்பாவை போட்டு கையில் வச்சுக்கிட்டு உருவாக்கல ஞானம் இல்லாமல் போனது திருச்சபைகள் திருச்சபையில் ஞானமுள்ள ஆட்கள் எழுப்பப்படல தெய்வ பயமும் ஞானமுள்ள ஆட்கள் திருச்சபையில் எழும்பி இருந்தார்களே ஆனால் ஆண்டு இருக்கலாம் உலகத்தையே ஆண்டு இருக்கலாம் ஸோ தயவு செய்து ஞானத்தை கேளுங்க தயவு செய்து ஞானம் நமக்கு தேவை வேலை இடத்துல ஞானம் படிக்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் இந்த தேசத்தில் ஞானம் உள்ள தலைவர்கள் நம்ம குடும்பத்தில் இருந்து எழும்பணும் அலே லூயா அலே லூயா அதுவும் நம்முடைய சமுதாயத்தை பாருங்க ஐயோ ரொம்ப கஷ்டம் நம்ம நம்ம பிள்ளைகள் பாருங்க நல்லா படிச்சு வரணும் நல்லா படித்து வரணும் நல்ல நிலைமைக்கு வரணும் நீங்கள் போய் பாருங்கள் ஃபேக்ட்ரிஸில் போய் பாருங்கள் இந்திய இந்திய சின்னங்களுடைய மெஜாரிட்டியான ஒர்க்கர்ஸ் என்னவா இருக்கிறாங்க நான் இப்போ நான் ஸ்டடி பண்ணேன் நான் வந்து சிங்கப்பூரில் தமிழ் சின்னங்கள் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழ் சின்னங்களுடைய நிலைமை என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தெம் டிரைவர் லெட்டர் டெலிவரி மேன் இந்த ரெண்டு வேலை தான் நம்ம இந்தியர்கள் அதிகமாக செய்கிற வேலை டிரைவர் லெட்டர் டெலிவரி மேன் அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டி கார்டு எல்லா எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள் செக்யூரிட்டி கார்டு யாருன்னா நம்ம ஆட்கள் என்ன ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போன அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போன அப்படியே நான் பார்த்துட்டே இருப்பேன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் பேர் நம்மால் பேர் ஏதாவது இருக்கா எதாவது இருக்கா எதாவது இருக்கா நிஜமாக பார்ப்பேன் எல்லாம் டான் இருக்குது டீன் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு கடைசியில் பார்த்தா ஒரு 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 பேர் இல்லை ஒரு பேர் இல்லை என்ன ஒரு பேர் இல்லை டாக்டர் எம்பிபிஎஸ் ராம்மூர்த்தி கிடைக்க மாட்டிருக்கே ஏய் ஞானத்தை கேட்கல ஞானத்தை கேட்கல நம்ம பிள்ளைங்க படித்து கொஞ்சம் கொஞ்சம் வந்த உடனே அது ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி அப்படி இப்படி பண்ணி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை தேட போயிடுது ஞானத்தை தேட ஞானத்தை தேடு அழுதன்னா ஓட் லெவலில் கோட்டை விட்டுட்டு ஐடியில் போய் பார்த்தா எல்லாம் நம்ம ஆட்கள் இல்லாட்டா மலே பசங்க அவ்வளோதான் எல்லா நம்ம நம்ம ஆட்கள் அங்கே 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 என்ன ராஜரீங்கன்றீங்க அவனை அடிக்கிறது இவனை அடிக்கிறது அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா நம்ம ஆட்கள் கேங்க ஏய் நம்ம நம்மளை அடிச்சிட்டான் அவன் வாங்கலாம் போகலாம் சாயங்காலம் ஞானம் இல்லை ஞானம் இல்லை ஞானத்தை கேட்கணும் நம்ம திருச்செபையா உட்கார்ந்து நம்முடைய சபையில நம்ம பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளரணும் ஞானத்தை ஞானத்தை கேட்கணும் எனக்கு தாங்க நம்ம டாலர் உயர்வுக்காக கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்தில் செபித்தேன் எனக்கு இந்த வருஷம் நூறு டாலர் ஆண்டவரே உயர்வு தாங்க எனக்கு நூற்றி பத்து டாலர் தந்துட்டு அல்லே லூயான் அது அதுவாக வேணும் ஞானத்தை கேள் ஞானத்தை கே சில நேரத்தில் அந்த பசங்க வந்து என்கிட்ட கே வச்சா ஜெவ் பண்ணுவாங்க பாஸ்டர் நான் கிளாஸ் ஃபோர் டிரைவிங் லைசன்ஸ் அது ஒரு ஞானம் என்ன அது ஒரு ஞானம் அட்லீஸ்ட் நான் அந்த ஃபோர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் சிலர் பாஸ்டர் நான் இப்போ தான் போய் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கிறேன் எனக்கு அதை படிக்கிறதுக்கு ஞானம் இருக்கா இல்லன்னு தெரியல போய் படிக்கிறேன் ஒரு டிப்ளமா என்ன அன்றைக்கி இந்த 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 பிரதர் ஏதோ அவங்க காலேஜ்லேயே டாப்பராக வந்தாரேன் கோல்டு மெடலிஸ்ட்டாக என்ன கொஞ்சம் எழுந்து நில்லுங்க உங்களை உங்களை கரங்களை தட்டி அவரை கனப்பெடுக்கும் சரி டிகிரியா பிரதர் என்ன படிச்சிங்க பி மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் பாருங்க அவங்க காலேஜ்லேயே டாப்பர் அதுதான் ஞான் அதான் கேட்கணும் உட்காருங்க ப்ரைஸ் சொல்லலாம் ஞானம் வேணும் பாஸ்டர் உங்களுக்கு இருக்கா இருக்கு 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 நிறையவே இருக்கு பிரைஸ் அலே லூயா சரியா ஞானத்தை தேவ பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணி கேட்கணும் ஞானம் வேணும் எப்படி சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஞானம் இருந்தால் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் எப்படி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஞானம் இருந்தால் இம்ப்ரூவ் ஆகும் எப்படி சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும் ஞானம் இருந்தால் இம்ப்ரூவ் ஆகும் பிரைஸ் ஞானம் இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை அலே லோயா ஜெவம் பண்ணுங்க ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஞானத்துக்காக பாஸ்ட்ரிங்கிறது ஜவம் பண்ணுங்க மீன் புருஷன் இடுப்புலேயே உதைக்கிறான் பாஸ்டர் ஞானம் இரு அவனை மாற்று வர ஆண்டவர் ஜபம் பண்ணு ஞானத்தை கேள் எப்படி பேசணும்னு அவர்கிட்ட கேளு அதுக்கப்புறம் அவன் அன்பே ஆறுயிரேன்னுவான் மாறிடுவான் நீ ஞானமாக நடக்கணும் என்ன எஸ்தர் எவ்வளோ ஞானமாக நடந்தால் புருஷனுக்கு சாப்பாடு தர்றதுக்கு அவள் போய் ஜீவனை பணைய வச்சு கூப்பிடுறான் ஏமா இந்த நடுராத்திரியில் ஜீவனை பணையம் பண்ணி வச்சுருக்கிறேன் நாளைக்கு சாப்பிட வாங்க அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் சரி சா என்ன சாப்பிட்றதுக்காக உன் ஜீவனை பணையம் வச்சையா ஆமாம் அங்கே போய் சாப்பாடு நல்லா கொடுத்தா உனக்கு என்ன வேணும் இன்னொரு நாள் சாப்பிட வாங்க என்ன ஞானம் என்ன அதுக்கப்புறம் முத்திரை மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்றான் எஸ்த ராஜாத்தையும் உனக்கு என்ன வேணும் ராஜ்யத்தில் பாதி வேணுமா என்னைக்காவது பெண்கள் பாதி கேட்டிருக்கிறாங்களே பிரைஸ் என்ன மோசம் ஆமா ஞானம் வேணும் பிரைஸ் அலாட் ஆமா ஞானமுள்ள ராஜா விட்டா எல்லாத்தையும் வாங்கிடுவான்னு சொல்லி நீ பாதி வேணா வாங்கிக்கோ அப்படின்னா சரி ஓகே தேவ பிள்ளைகள் ஞானத்தை கேட்கணும் ஐயா எப்படி பழகணும் எப்படி நடத்தணும் எப்படி குடும்பத்தில் இருக்கணும் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் எப்படி சபையில நாம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஞானத்தை கேட்கணும் ஞானத்தை கேட்டால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இன்னும் ஒரு காரியத்தை கேட்கணும் ரோமர் ஏழு பதினைந்து எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன் பவுல் சொல்றாரு நான் விரும்புறதை செய்யல நான் வெறுக்கிறதை அலோன் இந்த 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 பிரச்சனை நம்ம எல்லாருக்குறையும் பிரச்சனை இது இல்லை பாஸ்டர் நான் விரும்புறதே செய்கிறேன் அப்படின்னா எங்கே அப்படிப்பட்ட ஆளை காட்டுங்க சரியா என்ன கூட உங்களை ரொம்ப திட்டணும் போல் இருக்குது எங்கே முடியுது என்ன சரியா சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் ஏன்னா விரும்புகிறத நம்மளால் செய்ய ப்ரைஸ் பிரைஸெல்லாம் விரும்புறதை செய்ய முடிகிறதில்லை அநேக நேரம் நாம் விரும்பாததை ஒருவேளை நம்முடைய பலவீனத்தினாலோ இல்லாவிட்டால் நம்மை கட்டுப்படுத்துகிற யாரோ ஒருவனாலோ நாம் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறோம் என்ன விரும்புகிறதை செய்ய முடியலை விரும்புகிறத செய்ய முடியலை இஸ்ரோவேல் சென்னங்க எகிப்தில் விரும்பினதை செய்ய முடியலை அவங்களை அடித்தார்கள் அவர்களை வேதனைப்படுத்தி விரும்பாத வேலையை செய்ய வைத்தார்கள் பிசாஸ் அப்படிதான் தான் செய்வோம் நாம் விரும்புகிறத செய்ய விடாமல் தடுக்கிற பெரிய ஒரு ஆயுதம் பிசாசு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்ப உன்னை எங்கே சந்தோஷமாக இருக்க விடுறான் என்ன நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்போம் எங்கே நம்மளை நல்லா இருக்க விடுறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு போராட்டம் எங்கேயாகிலும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நாம் சந்தோஷமாக இருக்க விடாமல் நிம்மதியாக இருக்க விடாமல் வாழ விடாமல் ஒரு பக்கம் பிசாசு நம்ம விரும்பாததெல்லாம் செய்ய வைக்கிறான் இன்னொரு பக்கம் நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோ என்ன அது சமாதானமாக போயிடலாம் அண்ணங்கிட்ட சமாதானமாக போயிடலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மனைவி சொல்லுது இல்லைங்க வேண்டாங்க சமாதானம்லாம் வேண்டாம் நீங்கள் சமாதானம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் அம்மா வருவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணன் வருவான் அதுக்கப்புறம் மாமியார் வருவாங்க இதை அப்படியே நிறுத்திக்கங்க நாம் உண்டு நம்ம குடும்பம் உண்டு இவருக்கு அது தேவை மாதிரி இருக்கு ஆமாம் நீ இவ்வளோ ஞானியாக இருக்கியே நீ விளையேற பெற்ற முத்து சரியா குடும்பத்தை ஸோ ஒரு தேவ பிள்ளை விரும்புகிறதை தேவன் விரும்புகிறதை தேவ கிருபையினால் நாம் விரும்புகிறதை செய்கிற ஒரு பலனை தேவன் நமக்கு கொடுக்கணும் அமேன் அலேலூயோ அமேன் நல்லது உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பிள்ளை படிக்க மாட்டிருக்கே என்ன சிலர் பிள்ளை படிக்க ஐயோ படிக்க வைக்க முடியலையேன்னு கதற இடத்துல பிள்ளை நல்லா படிக்குது பிள்ளையை நல்லா படிக்க வைக்கலாம்னு நினச்சி எல்லாத்தையும் அவர் இப்போ ஃபிக்ஸரில் அது அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அது லெவல் தாண்ட மாட்டிருக்கு ம் என்ன பண்ணு ச நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நம்ம விரும்புகிறது நம்ம நடக்கணும் அமேன் நல்லதை விரும்புவோம் நம்ம பொதுவாக நம்ம நல்லது தானே விரும்ப போகிறோம் அப்படிதானே நல்லதானே விரும்ப போகிறோம் சரி நம்ம விரும்புகிற நன்மையானவைகளை தேவன் அடத்தணும் அதை தான் சங்கீதம் இருபதில் சொல்றாரு உன் மன விருப்பத்தின்படி உனக்கு என்ன செய்யணும் ஆக கடவுது நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறோம் ஆனால் பரிசுத்தமாக இருக்க முடியலையே எல்லாரும் எல்லார்கிட்டையும் அன்பா இருக்க நினைக்கிறோம் ஆனால் அன்பா இருக்க முடியலையே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது ஆகவே தான் நம்ம ஜேபிக்க ஆண்டவரே நான் விரும்புகிறதை செய்கிற ஒரு மகனா என்னை மாற்றோம் சின்ன பிள்ளைங்க படிக்கணும் ஆசை தான் அது எங்களுக்கு ஆனால் படிக்க முடியலையே மைண்டு எங்கேயோ போயிடுது கம்ப்யூட்டர் கேம்லேயே இருக்கே என்ன பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த ரெண்டு விரல் மட்டும்தான் வேலை செய்யும் போடிருக்கு ம் இது 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 இப்படின்னு சில பசங்கள்லாம் இந்த ஒரு அரை நிமிஷத்தில் அந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க அங்கே பார்த்துட்டு இங்கே அம்மா வராங்களா அப்பா வராங்களா என்ன பாஸ்ட் ஹலோ ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃப் அனுப்புது ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வராரா நம்ம அப்படி கிச்சனில் வச்சு அனுப்புது நாம் சில நேரத்தில் விரும்புகிற நல்லதை விட விரும்பாத தீமையானவைகளை செய்துடுறோம் ஜபம் பண்ண ஆண்டவரே நான் நல்லதை செய்ய எனக்கு கிருபை தாரோம் ஐ மீன் எல்லாரோடு சமாதானமாக இருங்க இருக்கீங்களா சர்ச்சில் எல்லாருக்கிட்டேயும் நல்ல அன்பாக பேசுறீங்களா எல்லாருக்கிட்டையும் நல்லா கை குலுக்கி நல்லா எல்லாருக்கிட்டையும் பார்த்து பிரைஸ் தளாச்சு சொல்கிறீங்களா என்ன ஹலோ எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும் என்ன எல்லார்ட்டையும் பேசணும் எல்லார்கிட்டையும் பழகணும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் பத்து சிங்க தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது ஆமேன்னு சொல்லுங்களேன் ஏசைய நாற்பத்தி மூணு வசனம் ரெண்டு நீ தண்ணீரை கடக்கும் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது இது ஒரு தெய்வீக பாதுகாப்பின் வல்லமை இந்த வல்லமைக்காக நாம் ஜெபிக்கணும் இந்த பூமியில் நம்மை தண்ணீரும் அக்னியும் ஆறுகளும் போராட்டங்களும் அக்னி ஜுவாலைகளும் நம்மளை வந்து சந்திச்சுட்டே தான் இருக்க போகுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிசாசு பல விதங்களிலே போராட்டத்தை கொண்டு வரதான் போறோம் ஆனால் இது எதுவுமே நம்மளை மேற்கொள்ளக்கூடாது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும் அலோன் எப்பவுமே நீங்கள் ஜெபிக்கணும் நம்ம தோற்று போவதற்காக அழைக்கப்படலை என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே அதை ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும் ஆமேன் நம்ம ஜெயிக்க தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே என்ன ஆனால் சத்ருவின் கையில் மடங்கி வீழ நாம் அழைக்கப்படலை சத்ரு தான் நமக்கு முன்பாய் மடங்கி விழணும் ரைசல அலே லூயம் ஸோ அப்போ அந்த ஜெயத்திற்குரிய அக்னி அபிஷேகத்தை நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே நான் தண்ணீரில் கடக்கும் பொழுது நீர் என்னோடு இருக்கணும் நான் ஆறுகளை கடக்கும் பொழுது நீர் என்னோடு இருக்கணும் நான் அக்னி ஜுவாலியில் நடக்கும் பொழுது நீர் என்னோடு இருக்கணும் அந்த வல்லமையை நீங்கள் கேட்டீர்களே ஆனால் ஒரு நாளும் பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது அலேலூயம் எல்லா பண்ணுவோம் எடுப்போம் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள் தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுடைய செபத்தை கேட்கிறார் அதே நேரத்தில் தேவ பிள்ளைகள் ஆலோசனைகளை சரியாய் கேட்கணும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவருடைய மகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆனால் அந்த வீட்டிற்கு ஜபிக்க போன ஊழியக்காரர் அந்த பிள்ளையை பார்த்து உனக்கு அந்த கட்டு இருக்குது இந்த கட்டு இருக்குது அந்த சாப்பு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மருந்து மாத்திரைகளை கூட எடுக்க விடாமல் செய்து அந்த மகள் மிகுந்த கஷ்டத்திற்குள் போனார் நான் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த மகளை கொண்டு வந்தார்கள் அந்த வீட்டிற்கு போய் நான் செபித்தேன் ஆண்டவர் சொன்ன சில ஆலோசனைகளை சொல்லி அந்த மகளை உற்சாகப்படுத்தினேன் அந்த மகள் மேல் எந்த கட்டும் இல்லை எந்த சாபமும் இல்லை கண்ணீரோடு கூட வாழ்ந்த ஒரு மகள் இன்றைக்கு தேவ கிருமையினால் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் அந்த மகள் வாழ்கிறாள் ஆம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வசனத்தின்படி செபித்து நல்ல ஆலோசனை கேளுங்க சில நேரத்தில் மனுஷனுடைய சத்தத்தையே நீங்கள் கேட்பீர்களே ஆனால் தேவன் அற்புதங்களை செய்ய முடியாமல் போய்விடும் இப்பொழுது நாம் செபம் பண்ணுவோம் தேவ பயத்தோடு தேவ கிருபையோடு நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சயம் ஆசீர்வாதம் வரும் இப்பொழுது உங்களுடைய விசேஷித்த ஆசீர்வாதத்திற்காக செபிக்கப் போகிறேன் என்னோடு சேர்ந்து செபியுங்க பிதாவே எத்தனையோ குடும்பங்களில் பல வருஷமாய் கடன் பிரச்சனை பல வருஷமாய் நஷ்டம் ஆசீர்வாதங்களை இழந்து துன்பத்தின் பாதையில் வனாந்திரத்தின் பாதையில் நடக்கிறாங்க ஐயோ சொல்ல முடியாத வேதனை அனுபவிக்கிறாங்க சில நேரத்தில் இதற்கு காரணம் தேவாலோசனையை கேட்காமல் போவது தானே இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு தேவ ஆலோசனை கிடைக்கும்படி செபிக்கிறேன் நான் தான் செய்வேன் இதுதான் என் இஷ்டம் இதுதான் என் விருப்பம் என்று எத்தனையோ தவறான முடிவுகளினாலே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை இழந்து லோத்துவை போல எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் தெய்வ பயம் இல்லாதவர்களுடைய சபம் பயம் இல்லாதவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் வேதனையாய் முடியும் இன்றைக்கு ஐயோ என் வாழ்க்கையில் பல வருஷமாய் ஆசிர்வாதம் இல்லையே என்று கலங்குகிற பிள்ளைகள் முதலாவது தேவ பயத்தோடு தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே செபிக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படும்படி செபிக்கிறேன் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த பூமி அவர்களுக்கு இரும்பாக இல்லாமல் ஆசீர்வாதமான பூமியாய் மாறட்டும் வானம் அவர்களுக்கு சுவாமி பரலோக ஆசிர்வாதத்தையும் ஆண்டவரே நன்மையையும் கொண்டு வரட்டும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே உமது அடியானோடு சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கும்படி செபிக்கிறே சுவாமி அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே என்று நீர் வேதனையோடு சொன்னீரே இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம் தெய்வ பயமின்மை தானே தேவனுக்கு பயப்படுவது ஞானம் தேவனுக்கு பயப்படாமல் இருப்பது அறிவின்மை ஞானமற்ற தன்மை இன்றைக்கு ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஒரு தெய்வ பயம் வரட்டும் சிறு பிள்ளைகள் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் விசுவாசிகள் ஆனாலும் ஊழியக்காரர்கள் ஆனாலும் தேச தலைவர்கள் ஆனாலும் ஒரு தெய்வ பயம் அவர்கள் உள்ளத்தை பிடிக்கும்படி செபிக்கிறேன் ஆசீர்வாதமும் அண்டவரே சுகமும் சமாதானமும் உண்டாகட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தாவியானவரே அவர்கள் சற்று யோசிக்கும்படி அவருடைய உள்ளத்தில் நிற்கிரியை செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வாரும் மரண கிரியைகள் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வியாதிகள் கேன்சர்கள் கட்டிகள் ஆண்டவரை செயலிழந்து போன ஒவ்வொரு ஆண்டவரை அவயவங்களிலும் இன்றைக்கு இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக மரண கிரியைகள் அழிவதாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் சுகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு நூறுமாய் பலன் தந்த ஆசீர்வாதமான வயல்வெளியாய் நீங்கள் இருப்பீர்கள் காட் பிளஸ் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு சால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக